உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து போன ஜென்மத்தில் நீங்க செஞ்ச பேட் கர்மாஸ்னால. சின்ன சின்ன பாவங்களுக்கு சின்ன சின்ன வியாதிகள், பெரிய பெரிய பாவங்களுக்கு பெரிய பெரிய வியாதிகள். பாவங்களே செய்ய கட்டி வியாதிகளே இருக்காது. இதுதான் சயின்ஸ், இதுதான் உண்மை. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு வியாதி இருக்கு, ஆனால் இந்த ஜென்மத்தில் எந்த கொடுமையும் பண்ணல. ஏன்னா வியாதி வந்திருக்குனாக்கா போன ஜென்மத்தில் என்ன பண்ணீங்க யாருக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இனிமேல்ட்டு எந்த பாவங்கள் பண்ணாதீங்க. அதாவது எந்த கொடுமையும் யாருக்கும் எதுவும் பண்ணாதீங்க, நன்மை மட்டுமே செய்யுங்க. வெஜிடேரியன் ஆவாங்க, எந்த உயிருக்கும் எந்த தொடுமையும் பண்ணாதீங்க. ஓகே, ஏற்கனவே பண்ண பாவங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணணும், நிறைய தியானம் பண்ணுங்க, நிறைய குட் கர்மாஸ் பண்ணுங்க, நிறைய சர்வீஸ் பண்ணுங்க. ஸோ நேச்சுரலாக அந்த வியாதிலேருந்து, அந்த கர்மா குறைய குறைய அந்த வியாதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உடனே ஒரு 40 டேஸ் மெடிடேஷன் பண்ணால் அப்படியே டக்குன்னெலாம் வெளியே வந்துட மாட்டீங்க, அது கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஓகே, ஸோ சில பேர் சொல்லுவாங்க அனுபவங்கள்லாம், சார் நான் 10 டேஸ் மெடிடேஷன் பண்ணேன் மொத்தம் ஹீல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்த், காம்ப்ளிகேட்டட் ஹெல்த் எல்லாம் சடன்னா அப்படி டிசப்பியர் ஆகிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர் கேசஸ் நான் நிறைய பேர் ப்ராக்டிக்கலா பார்த்துருக்கேன். நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் நோ டாக்டர்ஸ் நோ மெடிசன்ஸ் அப்படின்ட்டு அப்படியே மைக் பிடிச்சிட்டு ஸ்டேஜில் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா தெரியாம மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்ப்பா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னாக்கா, 4 பேருக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பொய் சொல்றதுல தவறு இல்லையே. அதாவது நான் பேசி ஒரு 4 பேர் இன்ஸ்பயர் ஆனாங்கனாக்கா அது நல்லது தானே அப்படின்ட்டு. தட் இஸ் நாட் ரைட். யூ ஹாவ் டு ஸ்பீக் யுவர் ட்ரூத். உங்களோட உண்மை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நீங்க பேசணும். 4 பேரை இன்ஸ்பயர் பண்ணுன்றதுக்காகலாம் நீங்க தவறு பேசினாக்கா இந்த மாதிரி ராங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும். பிபி கம்மியாச்சு, திருப்பி ஜாஸ்தியாச்சு, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் ஃபிளக்சுவேட்டிங். இந்த பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் இல்னஸஸ். உங்க லைஃப் ஸ்டைல நீங்க மாடுலேட் பண்ணா தவிர உங்களுக்கு அது மாடுலேட் ஆகாது. ஒரே நாள்ல அப்படி ஒரு 10 டேஸ்ல மாயமாயிடுற, ஒரு 10 டேஸ்ல திருப்பி, எனக்கு இந்த மாதிரிதான் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து எப்போ ஃபர்ஸ்ட் 40 டேஸ், ஓகே 40 டேஸ் மெடிடேஷன் பண்ணா உங்க மைண்ட் காமா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் 40 டேஸ் உங்களோட ஹீலிங் நடக்கும், இந்த எத்திரிக் பாடியோட ஹீலிங் நடக்கும். தேர்ட் 40 டேஸ், ஓகே இந்த தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்சஸ். ஃபோர்த் 40 டேஸ் ஆஸ்ட்ரல் ட்ராவல். ஃபிஃப்த் 40 டேஸ் ஒரு யோகி. ஸோ 5 × 40. ஸோ யூ நீட் தட் மெனி டேஸ். 200 டேஸ் பிடிக்கும் ஒரு நிலையான ஸ்திதிக்கு வர்றதுக்கு. இப்படி மெடிடேஷன் பண்ணா அப்படி வியாதிங்க போயிடாது, போனா திருப்பி வரும். எந்த ஸ்பீட்ல போதோ அதே ஸ்பீட்ல தான் வரும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் அது பர்மனன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். மெடிடேஷன் மூலியமாக எல்லா நோய்கள் எல்லா வியாதிகள் கண்டிப்பாக குணமாகும். ஆனால் அது கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. அது பூர்த்தியாக குணமாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் போயிட்டு தான் வரும். ஆனால் விடாமுயற்சியாக நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு அடியும் முன்னாடி தான் போகணும். ஓகே, மோர் மெடிடேஷன், மோர் குட் கர்மஸ், நேச்சுரலாக படிப்படியாக நீங்கள் முன்னாடி போவீங்க.